அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க, அவரே நம்புங்க. அப்பொழுது உங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் குடும்பமாக இந்த தியானத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் மற்றொரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:19 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்டு பண்ண போகிறார்னு சொல்லலை, ஏற்கனவே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நன்மை எவ்வளோ பெரிதண்டு வி கனாட் மெஷர் இட். தெர் இஸ் நோ பவுண்ட்ரி அட் ஆல், தெர் இஸ் நோ லிமிட் அட் ஆல், இட் இஸ் லிமிட்லெஸ் பியாண்ட் த பவுண்ட்ரி. அளவு கிடங்காதுன்னு சொல்லுவோம்ல, அதான். எண்ணில் அடங்காதுன்னு சொல்கிறோம்ல, அதான். அளவிடப்பட முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அப்படிப்பட்ட நன்மையை அவர் நமக்கு ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும். ரெண்டுக்கு என்னையா டிஃப்ரென்ஸு? பயம் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அவரை நம்புகிறவள் என்று சொல்லும்போது, இயேசுவே நீர்தான், யூ ஆர் த ஒன்லி காட், யூ ஆர் ஒன்லி மை ட்ரஸ்ட், ஐ பிலீவ் யூ. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்து வாழும்போது உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறத யாராலும் அளக்க முடியாது, அளவிடப்பட முடியாது. அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ரெண்டே காரியத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க, அவரே நம்புங்க. அப்பொழுது உங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், செழித்து சுகித்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் எடுக்க முடியாதப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு யார் யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ, இயேசுவே உமக்கு பயப்படுகிற பயத்தை, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உண்மையே நம்பியிருக்க எனக்கு அருள் தாரும் என்று கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை, அந்த பெரிதான நன்மையை, அந்த அளவிட முடியாத நன்மையை, எண்ணில் அடங்காத நன்மையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும் அப்பா. Let your heart be rejoiced. அவருடைய இருதயம் மகிழட்டும் இயேசு சாமி. அந்த கிருபையை நீ தந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் மகிழ்ந்திருக்கட்டும், சந்தோஷமாயிருக்கட்டும். எல்லா தீங்கைக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.